எல்லா கண்மூலத்தையும் நீங்க பாக்கூட்ட வந்து வீட்டுல இருந்து இல்ல எந்த இடத்துல இருந்தாலும் வந்து இனிமே நீங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்ல எஃப்ஐஆர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த அந்த வீடியோ பத்தி நீங்க பாக்க போறோம், அதனால வீடியோக்குள்ள இருப்போம், வாங்க வீடியோக்குள்ள. வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னு வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய்ங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு மேலே இது மாதிரி டைப் பண்ணுங்கள், இது மாதிரி டிஎன் போலீஸ்ன்னு சொல்லிட்டு போலீஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண அப்புறமா நீங்கள் பார்க்கலாம் கீழே வந்து லோடிங் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிஎன் போலீஸ் சிட்டிசன் சர்வீஸ்ன்னு சொல்லி ரெண்டாவது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ண அப்புறமா இது சின்ன எம்பி தான், மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 3 MB தான் வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி கீழே போய் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஸு. நான் ஓப்பன் பண்ணேன். இதை ஓப்பன் பண்ணோன்னு நீங்கள் இப்போதைக்கு பார்க்கலாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இன்ட்ரோ வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஓப்பனிங் ஃபஸ்ட்டு தடவை ஓப்பன் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துருங்க. ஏன்னா அது இமேஜ்க்கு, உங்களோட காலுக்கு, உங்களோட ஜிபிஎஸ்க்கு எல்லாத்துக்கும் அது அளவு கேட்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பட்டுன்னு வந்து அதை உங்களோட இது பார்க்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ், அப்புறம் எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ், அப்புறம் சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸ் இருக்குது. சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்ல போனால் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர்ன்னு சொல்லிட்டு இதோட ஃபுல் ஃபார்மும், அதுக்கப்புறம் வெஹிக்கிள் டெஸ்ட் ஸ்டேட்டஸ். இப்போ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் போனீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்கலாம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ தெளிவாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணுங்கள், சப்ஜெக்ட் மென்ஷன், சப்ஜெக்ட் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி க்ரைமு, அந்த க்ரைம் அதை பற்றி இல்லைன்னா அதர்ஸில் கொடுத்துருங்க அந்தந்த க்ரைம்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கிரேட், ஆனா பெண்ணா, அப்புறம் பேர், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இன்கேஸ்ன்னு கொடுத்தாலும் அட்ரஸ் கண்டிப்பாக கொடுங்க, மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுங்க, மெயில் அட்ரஸ் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா வந்து இந்த அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு நேரடியாக வந்து இப்போ உடனுக்கு உடனே வந்து போலீஸ் உங்களை வந்து உங்களை வந்து நெருங்க முடியும், உங்களோட பிரச்சனைகளை வந்து அவங்க கையாள முடியும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷனில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன நடந்த விஷயம் மேட்ருன்னு தெளிவாக கொடுங்க. இது கீழே ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, உங்களோட ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் மாதிரி ஃபோட்டோ உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் பண்ணிங்க. இல்லைனா கார் தொலைஞ்சி போச்சு, பைக் தொலைஞ்சி போச்சுன்னா கண்டிப்பாக கம்பல்சரியாக வண்டி நம்பர், ஃபோட்டோ, அங்கே அடையாளங்கள்லாம் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணியாகணும். இது பண்ணி ஒருவேளை நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்ளை பண்ண அப்புறமா நீங்கள் பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்டோட ஸ்டேட்டஸ் 24 மணி நேரத்துக்குள்ளே அப்டேட் ஆகிடும். ஸ்டேட்டஸு உங்களுக்கு வந்து ஸ்டேஷன்லேருந்து இல்லைன்னா எந்த ரூபத்துலேருந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ், எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டீங்க வந்து உங்கள் பேரில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த கம்ப்ளைண்ட் வந்து கேஸ்லாம் முடிஞ்சு அந்த எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணிட்டாங்களா சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் வந்து இப்படி இருக்கிட்டு டீட்டெயில் வந்து பார்க்கலாம். நாலாவது வித்தியாசம்னு சொல்ல போனால் சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸ் சொல்ல போனால் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் இப்போதான் சொல்ல போனால் நீங்கள் ஏதாச்சும் நிறுவனத்தில் வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி நிறுவனம், இல்லைனா வந்து ஒரு பின் நம்பர், பேன் நம்பர், பிஸ்னஸ்க்காக வந்து கம்யூனிட்டி போலீஸ்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வரதுக்காக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதை ஸ்டேட்டஸ் போகிறதா. வெஹிக்கிள் டெஸ்ட் ஸ்டேட்டஸ்னு சொல்ல போனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி, வெஹிக்கிள் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்களா எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பற்றி எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து ஆல்மோஸ்ட் க்ரைம் குறைக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஸு. அதனால் வந்து கீழே போய் டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் உடனுக்குடன் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதால் வந்து க்ரைம்ஸ் வந்து ஓரளவுக்கு வாச்சு குறையும், அதனால் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்கன்னு எந்த சந்தேகம் வந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா டிஎன் போலீஸ் சிட்டிசன் சர்வீஸ் ஆஃப் இந்தியா சொல்ல போனால் வந்து தமிழ்நாட்டோட பிரத்யேகமான ஆப்ஸ் இது. இந்த ஆப்ஸில் வந்து விரைவாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஆப்ஸில் முதல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம், ரெண்டாவது விஷயம் வந்து கம்ப்ளைண்டோட ஸ்டேட்டஸை பார்க்கலாம், மூணாவது விஷயம் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உங்கள் பேரில் எஃப்ஐஆர் இருக்கும் இல்லை பிறரோட எஃப்ஐஆரை வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம், நாலாவது விஷயம் வந்து கார் கம்ப்ளைண்ட், கார் தொலைஞ்சி போன கார் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு அதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட், அஞ்சாவது விஷயம் சொல்ல போனால் வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே நம்ம கம்ப்ளைண்ட் அப்ளை பண்ணுவோம் எந்த எந்த துறையிலையும் எப்படி எந்த இடத்துல நீங்கள் சொல்ல போனால் வந்து ஒரு பேக்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரே ஒரு கடையில் திருட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு குடும்ப விஷயமா இருக்கலாம், இல்லைனா ஒரு பொருள் தொலைஞ்சி போனதாக இருக்கலாம், இல்லை கார் தொலைஞ்சி போனதாக இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிங்க. அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக எல்லா டீட்டெயில் கரெக்டாக கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கரெக்டாக உங்களோட மேட்ரு கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அந்த மேட்டரில் தான் வந்து போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எந்த மாவட்டத்தில் உள்ளவோ அந்த அந்த மாவட்டத்துக்கு அந்த ஊருக்கு தாலுக்காவுக்கு கரெக்டாக அந்த மெசேஜ் போயிடும், உடனே ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வந்து அவங்க கூப்பிடுவாங்க. மூணாவது விஷயம் சொல்ல போனால் வந்து கார்லாம் தொடங்கி போச்சு, பைக்லாம் தொடங்கி போச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க. ஃபோட்டோ அப்ளை பண்ணனா உங்களால் வந்து அது அவங்களால வந்து ஃபுல்ஃபில்லாக அதை வந்து கம்ப்ளைண்டாக எடுத்துக்க முடியாது, அதனால் அந்த இது பார்த்துங்க. அடுத்த விஷயம் சொல்ல போனால் வந்து உங்களுக்கு வந்து சிஆர் சிஎஸ்ஆர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள். சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்ல போனால் கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர், கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர்னு சொல்ல போனால் வந்து ஒரு பொதுவாக வந்து நீங்கள் வந்து
ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வாங்குறீங்க, ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒரு நிறுவனம், இல்லைன்னா வந்து ஒரே ஒரு பேன் கார்டு, ஒரு சொல்லப்போனா டின் நம்பர், அது மாதிரி நிறுவனத்துக்கு வந்து போலீஸோட வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அந்த வெரிஃபிகேஷன் தான் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரிஜிஸ்டர் சொல்லிட்டு ஒரு விஷயம். அதில் போய் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, என்ன டீட்டெயில் சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஸால் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஓரளவுக்கு நம்மளால் க்ரைம் வந்து குறைக்க முடியும். ஓரளவுக்கு வந்து நம்ம இருந்த இடத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நேரத்தில் வந்து என்ன பண்ணணும் எது பண்ண சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற நேரத்தில் உடனே வந்து இந்த ஆப்ஸ் ரூபத்தில் வந்து நம்ம வந்து போலீஸ்க்கு வந்து அணுகலாம். அதால் வந்து இந்த ஆப்ஸால் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது, பாசிட்டிவான பெனிஃபிட் இருக்குது. இதை ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். இந்த ஆப்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பிரத்யேகமாக நம்மளுக்காக வந்து நம்ம அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்காக மொபைல் ரூபத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து 4-5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளோட சேனல் பற்றி என்கரேஜ் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போய்ட்டு இந்த ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். மேற்கொண்டு வீடியோ வந்துட்டே இருக்கும். அன்டில் சைனிங் ஆஃப் மாமத், பை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவன வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.